குக்கரி சேனல பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம். ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி? நான் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்றேன். ஆஹா ஓஹோன்னு பாராட்டுறாங்க. நீங்களும் இதயம் நல்லெண்ணெயில சமையல் பண்ணுங்க, பாராட்ட வாங்குங்க. தினம் தோறும் கோவை, நீலகிரி உள்ளிட்ட 8 மாவட்டங்களில் இன்று கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் அறிவித்துள்ளது. அந்த மையம் வெளியிட்ட அறிக்கை, தமிழகம் புதுச்சேரியில் சில நாட்களாக பரவலாக மழை பெய்து வருகிறது. இது அடுத்து வரும் நாட்களிலும் தொடரும் என்று சென்னை வானிலை மையம் அறிவித்துள்ளது. மேற்கு திசைக்காற்றின் வேக மாறுபாட்டால் கோவை, நீலகிரி, கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சை, திருவாரூர், நாகப்பட்டினம், மயிலாடுதுறை மாவட்டங்களில் இன்று ஒரு சில இடங்களில் கனமழை பெய்யக்கூடும். தமிழகத்தின் பிற மாவட்டங்கள் மற்றும் புதுச்சேரியில் இடி மின்னலுடன் மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. தமிழகம் புதுச்சேரி பகுதியில் பலத்த தரைக்காற்று வீசக்கூடும். அடுத்த 4 நாட்களுக்கு பல்வேறு பகுதிகளில் மிதமான மழை தொடரும். சென்னையை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் மேகமூட்டமாக காணப்படும். ஒரு சில இடங்களில் இடி மின்னலுடன் லேசான அல்லது மிதமான மழை பெய்ய வாய்ப்புள்ளது. மன்னார் வளைகுடா, தென் மாவட்ட கடலோரம், குமரிக்கடல் பகுதிகளில் ஆகஸ்ட் 8 வரை மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்திலும், இடையிடையே மணிக்கு 55 கிலோமீட்டர் வேகத்திலும் சூறாவளி காற்று வீசக்கூடும். எனவே மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என வானிலை மையம் எச்சரித்துள்ளது.